ஹை ஃப்ரெண்ட்ஸ், கண்ணன கண்ணே சீரியலில் மீண்டும் ரீஎன்ட்ரி ஆகும் யமுனா. அதாவது நித்யா தாஸ் தான் ஃபஸ்ட்டு அந்த ரோலை பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க இருந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகி இப்போ வினோதினி இருந்துட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் திரும்பவும் இருந்துட்டு நித்யா தாஸே அந்த சீரியலில் இருந்து நடிக்க போகிறாங்களாங்க. அதாவது இருந்துட்டு பார்த்திங்கன்னா மீரோடைய அம்மாவாக நடிச்சிருந்த நித்யா தாஸ் தான் திரும்பவும் யமுனாவாக நடிக்க போகிறாங்க. அது எந்த எபிசோடில் இருந்துட்டு என்னையிலேருந்து வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ஒரு சைடு இருந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யுவா மற்றும் இருந்துட்டு மீராவுடைய இருந்துட்டு ரொமான்ஸ் மற்றும் இருந்துட்டு அந்த சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருந்தாலும் நம்மளுடைய கௌதமுக்கும் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா யமுனாவுக்கும்னு சொல்லிட்டு தனி ஒரு ரொமான்ஸ் கட்சிகள்லாம் இருந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி காமிச்சிருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அவங்களுக்குள்ள இருந்துட்டு சின்ன சின்ன கோபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்குள்ள இருக்கிற ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் செம்மையாக இருந்துட்டு நம்ம நித்யா தாஸ் அதை யமுனாவை நடிச்சிருந்த நம்ம நித்யா தாஸ்க்கு சூப்பராக செட் ஆகிருந்துச்சு. திடீர்னு அவங்க இந்த சீரியல் விட்டு விலகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நிறைய பேத்துக்கு ஒரு டிசப்பாயிண்ட் ஆயிருந்துச்சு. அவங்க விலகக்கூடாது, அவங்க ரோல் வேறு யாராவது பண்ண நல்லா இருக்காது, மீராவுக்கு அவங்க அம்மாவை மீராவுடைய அம்மாவை அவங்க தான் பர்ஃபெக்டாக இருந்தாங்க, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கௌதமுடைய ஒய்ஃபும் அவங்க தான் பர்ஃபெக்டாக இருந்தாங்க அப்படின்னாங்க. இருந்தாலும் தன்னுடைய கெரியரில் ஒரு நல்ல ஒரு மூவிஸில் நடிக்கிறதுக்கு தனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படிங்கிறனால அந்த சீரியல் விட்டு விலகினாங்க. அந்த இடத்துல வினோதினி இருந்து நடித்தாங்க. இருந்தாலும் அவங்க சூப்பராகவே நடிச்சிட்ருக்கிறாங்க அப்படின்னே சொல்லி சொல்லலாம். இருந்தாலும் இருந்துட்டு அந்த இடத்த அவங்களால ஃபில்ஃபில் பண்ண முடியல, ஆனால் அவங்களுடைய பெஸ்ட்டை சூப்பராக அவங்க கொடுக்குறாங்கன்னு இருந்துட்டு சொல்லி சொல்லலாம். ஓரளவுக்கு இருந்து நித்யா தாஸுடைய நினைவில் இருந்துட்டு அவங்க வந்து நம்மளுடைய நினைவில் இருந்துட்டு விலகிற மாதிரியான காட்சிகள்லாம் கொடுத்து ஓரளவுக்கு அவங்க மறக்கிற சூழ்நிலை. திரும்பவும் நித்யா தாஸே இருந்துட்டு இந்த சீரியலில் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஹாப்பி நியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்க. எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருந்துட்டு கௌதம் இருந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஏழ்மையான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி காமிச்சிட்ருக்கிறாங்க. அதாவது அவர் இருந்துட்டு நித்யா தாஸ் இருந்துட்டு தற்சமயம் ஷூட்டிங் முடிகிற எண்டிங் கண்டிஷனில் இருக்குதாமா. அப்பயும் அவங்க சொல்லியிருந்தாங்க ஷூட்டிங் முடிச்சு திரும்பவும் எனக்கு இருந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்து நான் வந்து அதுக்கு இருந்துட்டு சீரியல் குழுவும் சன் டிவி குழுவும் ஏற்றுக்கிட்டால் நான் கண்டிப்பாக திரும்ப நான் ரீஎன்ட்ரி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களாமா. ஸோ அதே போல் இருந்துட்டு இப்போ அந்த படத்துடைய ஷூட்டிங் முடிகிற கண்டிஷனில் இருக்கிறதுனால திரும்பவும் இருந்துக்கிட்டு ரீஎன்ட்ரி அவங்க வர்றதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. அப்படி ரீஎன்ட்ரி வர்றதுக்கும் எந்த ஒரு கரெக்டான சீன்ஸில் இருந்துட்டு அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸிங்காக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கௌதம் ஏழ்மையில் இருக்கிறதுனால எப்படியாவது நம்ம மீரா இருந்துட்டு இப்போ படிப்படியாக இருந்துட்டு வளர்ந்து முன்னேறிட்டு வராங்க. அவங்க இருந்துட்டு ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது கரெக்டாக நம்ம யமுனாவும் திரும்பவும் சேஞ்சே ரீஎன்ட்ரி ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளாரியே இந்த சீக்வன்ஸ் நடந்துடும், அதுக்குள்ளாரியே இருந்துட்டு வந்துடலாம். இந்த ஒரு மாதத்துக்குள்ளே எப்போ வேணால் கூட இருந்துட்டு நம்ம யமுனா திரும்பவும் அதாவது நித்யா தாஸ் யமுனாவாக இருந்துட்டு வரலாம். ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ கொடுத்த உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நித்யா அதாவது நித்யா தாஸ் திரும்பவும் வந்துட்டு யமுனாவை நடிக்கிறது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் அப்டேட் செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.